வெல்கம் டு டெக்கி சமையல். இன்னைக்கு நம்ம சமையலறையில பார்க்க போற ரெசிபி டோரா பான்கேக். கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட் ஆன இந்த டோரா பான்கேக் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். டோரா பான்கேக் செய்ய தேவையான பொருட்கள் 2 கப் மைதா, 1/2 கப் சாக்லேட் உருக்கி எடுத்துக்கேன், 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 கப் சர்க்கரை, 1 கப் பால் காசன பால் எடுத்துக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் தேன், தேன் வந்து ஆப்ஷனல் தான், 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம 1 கப் சர்க்கரைய ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். சர்க்கரைய நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துட்டேன். இப்ப நம்ம டோரா பான்கேக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு. இப்ப இதுல 1 டேபிள்ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் வந்து ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப இதுல 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பால் ஆட் பண்ணோம். எடுத்த உடனே அதிகமா பால் ஆட் பண்ணிடாதீங்க. இதுல 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் மிச்சம் இருக்க பாலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இத மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸ்ல இருக்கணும். ரொம்ப திக்காவோ இல்ல தின்னாவோ இருக்க கூடாது. பான்கேக்கான பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே செட் பண்ண விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பான்கேக்க ரெடி பண்ணிடலாம். பான்கேக் பண்ண இந்த மாதிரி ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப இதுல இந்த பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண தேவையில்லை, இப்படியே இருக்கட்டும். இப்ப இத நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இதை நான் ஓபன் பண்றேன். இந்த மாதிரி மேல வந்து பபிள்ஸா வரணும். இப்ப இதை நம்ம திருப்பிக்கலாம். இப்ப இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக விடலாம். இந்த பான்கேக்குக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊத்தணும்னு அவசியம் இல்ல. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி நான் எல்லா பான்கேக்கையும் போட்டு எடுத்துக்கிறேன். எல்லா பான்கேக்கையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒரு பான்கேக் எடுத்துக்கலாம். அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த சாக்லேட்டா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சாக்லேட்ட நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்ப இது மேல நம்ம இன்னொரு பான்கேக் எடுத்து வச்சிடலாம். சூப்பரா டோரா பான்கேக் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் எல்லா பான்கேக்லயும் சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா பான்கேக்லயும் நான் சாக்லேட் ஸ்ப்ரெட் அப்ளை பண்ணிட்டேன். சூப்பரா டோரா பான்கேக் ரெடி பண்ணியாச்சு. இந்த டோரா பான்கேக்க நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டெக்கி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.